வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் நிறைய சுவையான ரெசிபிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ட் ரெசிபி கேட்டு வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் சூப்பரான டிப் ரெசிபிலாம் ஷெஃப் சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி பேசலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோவில் ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தி டே ஷெஃப்? இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, திணை அரிசி இருக்குல்ல, நம்ம சிறுதானியத்தில் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். திணையில் தோசை சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். திணையில் இதை எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ அரிசி நம்ம இட்லிக்கெலாம் எப்படி அரைப்போம், ஒரு கிலோ அரிசிக்கு வந்து 250 கிராம் இல்லை 300 கிராம் உளுந்து, அதேமாதிரி அதில் அரிசி வந்து பதிலாக இந்த வந்து திணையை சேர்த்துங்க. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுக்காமல் பாதி கிளாஸ் அரிசி எடுத்து பாதி வந்து திணை அதுமாரி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒன்றா நீங்கள் அரைச்சி எப்பொழுதுமே நம்ம தோசை எப்படி சுடுவோம் அதேமாரி சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டிப் இன்னிக்கும் சொல்லிட்டாரு சிறுதானியத்தில் ஷெஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்கள் பேர்மா? சாந்தி மேடம். நீங்க பேசும்போது நினைச்ச நீங்க சாந்தியா தான் இருப்பீங்கமா. படவை ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க் யூ. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இறால் குழம்பு மேடம். என்ன குழம்புமா? இறால். இறால். இறால் குழம்பா? சம்ம, எனக்கு வேற கோல்டு. இறால்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு வந்துடவா? வாங்க மேடம், கண்டிப்பா வாங்க. கண்டிப்பாமா, ஒரு நாளைக்கு வரோம். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? டெய்லி ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா வருது சார், ரொம்ப அழகாகவும் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியும் பாருங்கள், கவனிங்க. நான் இப்போ நான் சொல்கிறேன் இறால் வடை எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன விஷயம்லாம் இருக்குது. இது வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் 1/4 கிலோ தான், நீங்கள் ஒரு 4 வடை தான் சுட முடியும். அந்தமாரி எடுத்துகிட்டு நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கிட்டா, இப்போ நான் சொல்கிறேன், இப்படி அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே வரும்னு சொல்ல வரேன். அதாவது இறால் இருக்குல்ல, இறாலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த சென்டர் உள்ள அந்த கருப்பை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் இறாவை போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள், பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகா தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த மிக்சியில் போட்டுருங்க. கொஞ்சமாக சோளமாவும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு போட்டு மூடிட்டு தண்ணி கின்னி எதுவுமே ஊற்ற வேணாம். போட்டு மூடிட்டு நீங்கள் ரிவர்ஸில் விடும். நம்ம மிக்சியை வந்து எப்பவுமே ஃபார்வேர்டில் தானே விடுவோம், 1, 2, 3 அந்தமாரி விடாமல் இந்த ரிவர்ஸில் விட்டிங்கன்னா சும்மா குற குற அப்படின்னு அறையும் பாருங்கள். அந்தமாரி ஒரு 2-3 வாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த இறாலாம் நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து நம்ம வடையெல்லாம் எப்படி சொல்லுவோம் அதேமாரியே தட்டிட்டு, கையில் தட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வரலை எனக்கு அப்படியும் சரியாக வரலைன்னா கொஞ்சமாக சோளமாவு சேர்த்துங்க, அப்படியும் வரலைன்னா கொஞ்சமாக மைதா மாவு மட்டும் சேருங்க, வேறு எதுவுமே சேர்க்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி சேர்க்கலாம், ஆனால் அந்த இறாவோட ஸ்மெல் வராது, முட்டையோட ஸ்மெல் தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அனு, பொன்னேரியிலேருந்து பேசுகிறேங்க. பொன்னேரியிலேருந்து யார் பேசுகிறீங்கம்மா? அனு. அனு. அனுவா? ஆமாங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களா? சார் கிட்ட கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? நான் எப்படி செய்யறது, அதாவது ஈஸ்ட் யூஸ் பண்ணாம நான் எப்படி செய்யறதுன்னு கேட்கறதுக்காங்க. ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா அழகா கரெக்டா தெளிவா புரியுற மாதிரி நல்லா சொல்றீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாக்குறீங்க இல்லீங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாக்குறீங்க இல்ல? டெய்லி ட்ரை பண்ணி இன்னைக்குதான் சார் கிடைச்சது லைன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றி. வீட்டுல வந்து நான் செய்யலான் இருக்கீங்களா? தோசை தவால செய்ய போறீங்களா இல்ல ஈஸ்ட் இல்லாம ட்ரை ஈஸ்ட் இல்லாம எப்படி செய்ய முடியுமான்னு கேக்குறேன்.
வீட்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? நான் ஒரு தடவை ட்ரை ஈஸ்ட் போட்டு செஞ்சிருக்கிறேன், ஆனா அந்த அளவுக்கு சாஃப்டா இல்ல. நான் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரியல. சமையல் சோடா இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா இருக்குல்ல அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவது புளிப்பு தன்மை ஏற்படும், அதுக்கு தான் இதுக்கு சரி. லெமன் கூட கொஞ்சமாக புளிஞ்சிட்டு கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதில் கூட புளிப்பு தன்மை ஏற்படும், அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் இருக்குல்ல, தயிரை கூட இதில் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாவு வந்து புளிக்கணும், புளிச்சா தான் நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோடா அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஆ வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கமா. நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி 1 வீக்கே விட்டுறதே இல்ல. இன்னைக்கு கேட்டே இன்னைக்கு நைட் செஞ்சிரணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா இன்னைக்கு உங்களுக்கு கிளைன் கிடைச்சது. ஆமா 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 ஆமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு பேசினதுல. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? பட்டர் பன்னீர் மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்டா பண்ணனா எப்படி பண்றது அப்படின்னு. பன்னீர் பட்டர் மசாலா நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்களாமா வீட்ல? ரெண்டு தடவை ட்ரை பண்ணிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தெரியுது. நல்லா இருக்குமா? பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால சரி பார்த்து கேட்டு நல்லா பண்ணணும். இன்னைக்கு மைதா மாவுலாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன் பன்னீர்ல. ஓகேமா ஓகேமா, செஃப் சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அவங்க கிட்ட பேசுறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்கமா? என் பேர் சுகுணா. புரியலமா? சுகுணா. சுகுணாவங்களா? சுகுணா. சரி சரி சரி. நீங்க எங்க இருந்து ஃபோன் பண்றீங்க? நாமே அப்படியே உங்கள பார்த்தாலே சமையல் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் போல. நீங்க சொல்ற ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க. சரிமா. பர சொல்றீங்க என்ன கடாயின்றீங்க வர சொல்லும்போது நான் சிரிச்சிப்பேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும். ம். கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேர்த்திருக்கீங்களா அதுல? பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படின்னா பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சு ஒரு வெங்காயம், 4 தக்காளி, அந்த அளவு பெங்களூர் தக்காளி, கொஞ்சமா முந்திரி பருப்பு. வெங்காயத்தை 1-4 கட் பண்ணிக்கணும். தக்காளியை முழுசாக போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு அப்படியே போட்டுங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு வடி கட்டிடுங்க. வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, ஜீரகம் தாளி, ஜீரகம் தாளித்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் அதை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இது அது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் போட்டு நம்ம தாளித்தோம்ல அந்த எண்ணெய் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அந்த அளவில், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது கொஞ்சம் 1 ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் பட்டர் கூட அதில் போட்டுங்க. அதுக்கப்புறமா பன்னீரை நம்ம எப்பயுமே கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா போடணும். லாஸ்ட்டாக தான் பன்னீர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் காமாட்சி, பெருங்குளத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஏற்கனவே பேசியிருக்கேன், அப்ப கொஞ்சம் உடம்பு முடியல, சரியா பேச முடியல. அப்படிங்களா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்கம்மா? சாரியோட கலர் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றிமா. அப்ப நான் நல்லா இல்லையா? நீங்களும் அழகா இருக்கு. ரொம்ப யோசிச்சு சொல்றேன், நீங்களும் நல்லாதான் இருக்கீங்க. ஆறுதல் பண்ணி அழகா இருக்கீங்கன்னு சொல்ல டெய்லி தான் நாங்க பாக்குறோம். 12-25 வந்து உட்காந்துரும். ரொம்ப 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 நன்றிமா, தொடர்ந்து பாருங்க. இப்ப உங்களோட உடம்பு எப்படி இருக்குமா? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, பரவாயில்லங்க. கம்பூட சேர்க்கணும் கேட்டிருக்கேன், தாரைட்ட கேட்ட நல்லா வந்துச்சு. சூப்பர். மா, இன்னைக்கு என்ன கேக்க போறீங்க? இப்ப வந்து தக்காளி பேசி கேக்கணும் சார் கிட்ட. ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார, நல்லா இருக்கேன். என்ன என்னாச்சு உடம்புக்கு, ஜுரமா? ஆமா சார், ஃபீவரா இருந்துச்சு. அன்னைக்குதான் சார் கம்பூட தோசை கேட்டா சரியா பேச முடியல, அப்புறம் பரவாயில்ல சார். சரிமா சரி. இன்னைக்கு என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? இப்ப தக்காளி தொக்கு செய்யணும் சார், ஊருக்கு எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி. தக்காளி தொக்கு இல்லீங்களா?
ஆமா சார். அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். சப்பாத்திக்கு தயிர் போட்டு செய்ய சொன்னீங்களா, சாஃப்டா வருது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து தக்காளி அரைச்சி போட சொன்னீங்கல்ல, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. இதையும் செஞ்சு பாருங்க இந்த தக்காளி தோக்கம், சரிங்களா? ஓகே. ஆ சரிங்க சார், நான் கட் பண்ணிடுறேன் சார். சரிம்மா சரிம்மா. இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், தக்காளி தோக்கம் பொறுத்த வரைக்கும் பூண்டு இருக்குல்ல, அதை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லைன்னா தட்டி போட்டுங்க, ஆனால் தோல் உரிச்சதாக இருக்கணும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம், கடுகு ஜீரகமும் தாளிங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே பூண்டை போட்டு வதக்கிடுங்க. அரைச்சி போட வேணாம் இந்த தக்காளி தோக்க பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் அதிகமாக கொடுக்கும்ல, அதனால் சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு வதக்கினா சாப்பிடு கடிச்சு இந்த சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது அதோட அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக தூக்கி கொடுக்கும். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கொஞ்சம் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துங்க. இந்த எண்ணெயெல்லாம் அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் மேலே வரும் பாருங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக தனியத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள் இருக்குல்ல, சும்மா ஒரு பிஞ்சளவு மட்டும் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் ஒரு பத்து நிமிஷம், இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமெல்லாம் போயிட்டு எண்ணெய் மேலே வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு போடுங்க, பெருங்காயத்தூள் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தேவி, கோபாலபுரத்துல இருந்து பேசுறேன். நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்களம்மா? இல்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லைன் கிடைச்சிச்சு. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் லைன் கிடைச்சிருச்சா? ஆமா மேம், எனக்கு சூப்பர் சூப்பர்மா பேசணும். என்னங்கம்மா? சார் கிட்ட பேசணும். அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? கோபாலபுரம்ல இருந்து கால் பண்ணிட்டு கனிமொழி கிட்ட நீங்க பேச மாட்டீங்க? ஏன் பேசுவீங்க? அழகா இருக்கீங்க, நீங்க நல்லா பேசுவீங்க. தேங்க்யூமா, இததான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி. செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நான் எப்படி இருக்கீங்க? டெய்லியும் பாக்குறேன் சார். நாங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா. ஈவினிங் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தானே ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் சொல்லுங்க சார். எனக்கு ஸ்நாக்ஸ்னா எப்படிமா வேணும் உங்களுக்கு? பசங்க வந்தா ஈவினிங் சா ஒரு லஞ்ச் டிஃபன் ஐட்டமா சொல்லுங்க சார். டிஃபன் ஐட்டமா? ஆ, தோசைல சொல்லட்டுமா? ஆ சொல்லுங்க சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். தோசையை வந்து ஊத்தாப்பம் மாதிரி போட்டு கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவே போட்டு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துங்க. அதில் வெங்காயத்தை போட்டு எடுத்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக. ஊத்தாப்பத்தை ஒன்று நாலுமா கட் பண்ணாமல் நம்ம கட்டம் கட்டமாக கட் பண்ணி எடுத்து இந்த சைடில் வச்சுங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, பூண்டு தாளிங்க. பூண்டு தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் இருக்குல்ல அது சேர்த்துங்க. கொடமிளகா இருக்குல்ல ஒன்று நாலுமா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதுவும் ஒன்று நாலுமா கட் பண்ணிட்டு எல்லாமே கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு எல்லாமே போட்டு பரட்டுங்க. அதாவது பாத்திரம், இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் அந்த வெங்காயத்தை இருக்கும்ல அது நைஸாக கட் பண்ணது. அது அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட்டம் கட்டமாக கட் பண்ணுது, கொடமிளகாயும் கட்ட கட்டமாக கட் பண்ணுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம். அதுக்கப்புறம் இதை லைட்டாக இந்த எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊத்தாப்பத்தை சின்ன சின்னதாக கட்டம் கட்டமாக கட் பண்ணியிருப்போம்ல அதுவும் இது கூட போட்டு அப்படியே பரட்டுங்க. இறக்க போகும்போது கொத்தமல்லியும் வெங்காயத்தாலும் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. திண்டுக்கல்ல இருந்து டேசி பிரபா பேசுறேங்கம்மா. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், உங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா தொடர்ந்து பாக்குறதுக்காக. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? கீரை கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுத்து இருக்கறேன். ஓகேம்மா, நீங்க எதை சொல்ல வந்தீங்க, என்ன சொன்னீங்கம்மா? அது ஆட்டுக்கால் சூப்புக்கு மிளகு எல்லாம் மிளகா இல்லாம எப்படி கொஞ்சம் செய்யறது தலிக்கி. ஓகேம்மா ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார், உங்க ப்ரோக்ராம்லாம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி. பூண்டெல்லாம் இருக்குல்ல அதை சும்மா தட்டி தான் போடணும். இஞ்சியும் தோலை எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய இஞ்சினா ஒன்று நாலுமா கட் பண்ணிட்டு தோலை எடுத்துட்டு அதையும் தட்டி அதாவது நசுக்கிட்டு போட சொல்கிறேன். பாத்திரம் தண்ணி ஆட்டு கால் போடுறீங்க, இஞ்சி போடுறீங்க, கம்மியாக இருக்கணும் இஞ்சி, பூண்டு இதை விட அதிகமாக இருக்கணும், அது அளவு பார்த்துங்க. வெங்காயம் நைஸாக கட் பண்ணுது, கருவேப்பிலை ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு உருளைக்கிழங்கை ஒன்று நாலுமா கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு அதுவும் அது கூட சேர்த்துங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அந்த திக்னிக் ஏஜென்ட்டுக்காண்டி சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு மிளகு, முழு மிளகு இருக்குல்ல அது சும்மா கொஞ்சமாக போட்டுங்க. ஆனால் அந்த மிளகு அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த மிளகை போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா அதோடய காரம் அதிகமாக தூக்கி கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம தாளிப்போம்ல அந்தமாரி பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க, பட்டையும் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் பட்டை தாளிச்சிட்டு கருவேப்பிலை இது மட்டுமே போதும், தாளிச்சிட்டு அதில் லாஸ்ட்டாக போட்டுருங்க. இது இந்த தாளிப்பு போட்டதுக்கு அப்புறமா மிளகு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வறுத்து நல்லா சூடு பண்ணிக்க சொன்னேன், அதில் கொஞ்சம் மிளகு தானே போட சொன்னேன், கொஞ்சம் மிளகு இருக்கும்ல அதை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்து பாருங்கள், லாஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. திருவேற்காட்டுல இருந்து மாரியம்மா பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். எல்லாத்துக்கும் எவ்வளவு அழகா பேசுறீங்க, எப்படி? ரொம்ப நன்றிம்மா. பதில் சொல்லுங்க, எப்படி பேசுறோம் பேசுறோம் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, சும்மா நீங்க கச்சேல போட்ட லைன் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனதுல. நல்ல லைன் கொடுத்த மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்க. லைன் கொடுத்த மேடம் ரொம்ப நன்றி சொல்றாங்க உங்களுக்கு. உள்ள இருந்து கேக்குறீங்களா? ஓகே, நான் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். என்னங்கமா? டிவி ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க பார்க்க முடியாதுங்க. அப்படிங்களா? சரி, ஓகே ஓகேம்மா. என்ன ரெசிபி கேக்குறீங்க? நேரம் வயசு கம்மியா தான் இருந்தா கூட எல்லார்கிட்டயும் நல்ல ஜாகிரதமா பேசுறீங்க, அது எப்படி முடியுதுன்னு தெரியல. பதில் சொல்லுங்க, திரும்பவும் கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா. அது எப்படின்னா, நீங்க எல்லாரும் என்கிட்ட அன்பா பேசுறீங்க இல்லையா, சோ அந்த அன்பு நான் உங்களுக்கும் குடுக்கறேன். இல்லப்பா, எங்களுக்கு ஒரு டென்ஷனாவே அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரியா இருக்கும், சரியா பேசிக்காம. நீங்க இப்ப எல்லாரும் பேசுறீங்க, எப்படி பேசுறீங்கன்னு தெரியல, ஆப்பியா இருக்கு உங்க பேசுறத பார்த்தா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சார் கிட்ட பேசலாமா மேடம்? இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பேசுறீங்க சார், இந்த இஞ்சி எல்லாம் எங்களுக்கு தமிழ்ல சொன்னாதான் புரியும். சரி சரி, கிராமத்து பக்கமா சரியா இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. சரி சரி. டிவி போட்டேன்னு இது நான் சிறுதானியங்களை வச்சு தோசை பண்ணணும். நீங்க நான் வரதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டீங்களா சொன்னீங்களா தெரியல. என்னது சிறுதானியத்துல வச்சு தோசை ஊத்திக்கணும்? புரியலம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். கம்பு, சோளம், இது கேழ்வரவு இதெல்லாம் சிறுதானியங்களை வச்சு தோசை ஊத்திக்கணும். சரி. சிறுதானியத்துல சேர்க்கும் போது நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், அதாவது ஒரு கிளாஸ் அரிசி எடுப்போம்ல, இப்ப ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறதுல அதுல பாதி கிளாஸ் அரிசி எடுத்துங்க, பாதி கிளாஸ் வந்து சிறுதானியம். என்ன சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம், சாமை, திணை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் எது வேணாலும் எடுத்துங்க, பாதி இதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு தோசை சுட்டு பாருங்கள். இல்லை அதுமாரிலாம் எனக்கு சரியாக வராது சார் அப்படி அப்படிலாம் எதுவுமே வேண எதுவும் வேணவே வேண்டாம். வெறும் சிறுதானியத்தை ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம தோசை மாவு இருக்கும்ல, ஒரு ஸ்பூன் மட்டும் அதில் எடுத்துங்க, மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருங்க. இன்னொரு நாள் அந்தமாரி இதை வந்து ஒன்று காலையில் எடுத்துக்கலாம், இல்லை இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க செஃப், எங்களுக்காக ஏதாவது டிப் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கு. அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலா, நம்ம தோசை மசாலா நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களே, அதில் பண்ணால் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது அந்த சக்கரவள்ளி கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சு எடுத்துட்டு நம்ம எப்பயுமே
மசாலா எப்படி பண்ணுவோம், உருளைக்கிழங்கு மசாலா அதே மாதிரியே பண்ண போதும். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கை மசித்தது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இது அது கூட போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அது திக்காகிடும். அதுக்கப்புறமா தோசையில் நீங்கள் தடவி சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்புக்கு டிப்போ சொல்லிட்டீங்க, ரெசிபிக்கு ரெசிபியும் சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.